வணக்கம். ஆல்ஃபா என்எல்வி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் ஆன்லைன் போட்டிகள். தலைப்பு: கிராமத்து சாதனை பெண்கள். சாதனை என்றால் நகர்ப்புறம் என்றேதான் அனைவருக்கும் தோன்றும். அதுவும் பெண் என்றால் நகர்ப்புறம்தான். ஆனால் கிராமத்திலும் பல பெண்கள் அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, சாதனை புரிந்தனர்கள். இப்போதும் சாதனை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இளம் வயதில் உலக சாதனை நிகழ்த்திய பெண் ஒருவர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார். இப்போது இளம் பெண்கள் நடனம் ஆடுவதை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பார்க்கின்றனர். நடனத்தை பொழுதுபோக்காக பார்க்காமல் அதில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்த இளம் பெண் ஒருவர் 18 வயதே ஆன பந்தனா நேபாள் மீது சிறு வயதிலேயே நடனத்தின் மீது சிறு வயதிலேயே ஆர்வம் உள்ளவர். பந்தனா என்ற கிராமத்தில் பிறந்தவர். கிராமம் என்பதால் அங்கு உள்ளவர்களுக்கு நடனம் பற்றி தெரியாது. இருப்பினும் பந்தனா சோர்ந்து விடாமல் அதற்கான முயற்சியில் சிறிது சிறிதாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆரம்பத்தில் சில மணி நேரம் மட்டுமே ஆட முடிந்தது. பின்னர் ஒரு நாள் முழுக்க ஆட வேண்டும் என்ற சோதனை முயற்சியை மேற்கொண்டார். பின்பு நடனத்தில் ஏதேனும் சாதனை நிகழ்த்தியே ஆக வேண்டும் என்று எண்ணிய பந்தனா தொடர்ந்து தீவிரமாக நடனம் ஆடுவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். நடனத்தில் சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் பந்தனா இதற்கு முன் யாரெல்லாம் அதிக நேரம் நடனம் ஆடியுள்ளார்கள் என்று தேடத் தொடங்கினார். அவர்களை விட அதிக நேரம் நடனமாக வேண்டும், அவங்களோட ஒரு நிமிஷமாச்சும் அதிகமாக நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் வந்து டான்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க 15 மினிட்ஸ் அப்புறம் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆடினவங்களெலாம் பார்த்துட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இறுதியில் அவங்க எவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணாங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 120 நிமிடங்கள் வந்து ஓய்வெடுக்காமல் 126 நிமிடங்கள் நடனம் ஆடி உலக சாதனை படைத்தார். இவர் நடனம் மட்டுமல்லாமல் சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். ஏழை பெண்களுக்கு உதவும் வகையில் பந்தனா நேபாள் ஃபவுண்டேஷன் ஒன்றை தொடங்கி தன்னை சமூக பணியில் ஈடுபடுத்தி வருகிறார். அடுத்தது ரெண்டாவது வந்து ஒரு கிராமத்து சாதனை பெண், பசேந்திரி பால், பத்தர்காசியின் இமயமலையில் உள்ள ஒரு சிறு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் 1984 எவரெஸ்ட் சிகரஸ்டில் ஏறி சாதனை படைத்த முதல் இந்திய பெண். இவரது சாதனை அங்கீகரிக்கப்பட்டு 1984 இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் 1986 அர்ஜுனா விருதும் வழங்கப்பட்டது. அடுத்தது சாவி ரஜாவாத். சாவி ரஜாவாத் MBA முடித்தவர். இவர் இந்தியாவின் முதல் இளம் பெண் கிராமத் தலைவர். இவர் நமது கார்ப்பரேட் பணியை துறந்து சோடா என்ற கிராமத்தில் இருந்தவர். இந்தியாவின் முதல் கிராம பஞ்சாயத்து தலைவர். தலைவர் ஆனதிலிருந்து தண்ணீர், மின்சாரம், கழிப்பறை, வங்கி என பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி உள்ளார். தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருப்பினும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு உட்பட்டும் இவர் இணையவில்லை. எந்த ஒரு கட்சியிலுமே இவர் இணையவில்லை. சுயமாக வந்து சமூக சேவை செஞ்சிட்ருக்காங்க, பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிராமத்து பெண்கள் வந்து சாதனை பண்ணிட்டுருக்காங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேலும் பண்ணுறாங்க. இனிமேல் கிராமத்து பெண்கள் வந்து சாதனை செய்கிறது வந்து நம்ம போற்றப்படணும், இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். யாராவது நம்மளுக்கும் தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணி உன்னாலையும் முடியும் முடியும்னு சொல்லி நம்ம வந்து கிராமத்து பெண்களையும் நகரத்து பெண்கள் மாதிரி நல்லா வெளியில் வந்து ஃப்ரீயாக விட்டு இந்த மாதிரி சாதனைகளை வந்து செய்ய விடணும். நன்றி, வணக்கம்.